வாட்சிங் வீடியோஸ் வித்தவுட் சப்ஸ்கிரைபிங் அவர் சேனல் இஸ் இன்ஜீரியஸ் டு அஸ் மற்றும் உயிரை கொள்ளும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் போன வீடியோவில் முந்தின வீடியோ என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, இந்த ஒரு அமேசான் ஒரு கேஜெட் வாங்கி மறுபடியும் ரிட்டர்ன் கொடுத்துருப்போம், அதை ஏன் ரிட்டர்ன் கொடுத்துருப்போம் அப்படிங்கிறது வந்து நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் நான் அமேசானில் ஒரு ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பட் அந்த ப்ராடக்ட் நான் ப்ரீவியஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு அது ரொம்ப தேவைப்பட்ட ஒரு ப்ராடக்ட், ஆல்சோ ப்ரைஸும் கம்மியாக இருந்துச்சு. அது என்ன ப்ராடக்ட்னு சொல்லி பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் பாலசரவணன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாட்ச் திஸ். ப்ரோ, அந்த ப்ராடக்ட் கொஞ்சம் தூக்கி போடுங்க, அதாவது அந்த பார்சலை கொஞ்சம் கொடுங்க. தூக்கியெல்லாம் இல்லை, கொடுங்க ப்ரோ. ஆக்சுவலி நமக்கு பார்சல் வந்து இப்படி தான் அரைவே ஆயிடுச்சு, இன்னும் அன்பாக்ஸ் பண்ணல. உங்களுக்கு உங்கள் கிட்டே காட்டி அன்பாக்ஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நான் வச்சுருக்கேன். கத்திரிக்கோலாம் வேணாம் ப்ரோ, இது பிடிச்சி இழுத்தா வந்து அப்படியே கிழிஞ்சிடும் சொல்லி சொன்னாங்க. அதான் சொன்னேன், அப்படி சொன்னீங்களா? சரி, இழுத்து பார்ப்போமே. இல்லை, எப்படி தனியாக தான் ப்ரோ வருது கிளியில். நீங்கள் எப்பயும் போல அந்த அன்பாக்சிங் நைஃபை கொடுங்க. இல்லை இல்லை, தூக்கி போட்டால் விடுங்க, நான் போயிருந்தேன். தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ. அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? சீக்கிரம் பண்ணுங்க. ஓகே, ஃபைனலி நீங்கள் அன்பாக்ஸ். இதுக்குள்ளே என்ன அப்படின்னா, இதுக்குள்ளே என்ன அப்படின்னா, ஸ்லோவிக்கோட ஒரு ட்ரைபாட் மவுண்ட், அதாவது ஃபோனை வந்து நல்லா ஸ்டடியாக படிச்சுக்கிறதுக்காக இந்த மவுண்ட் வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ட்ரைபாட் மவுண்ட்ஸ் வந்து பெருசாக வீடியோஸ் பண்ணதில்லை, பட் பழைய ட்ரைபாட் மவுண்ட் எப்படி இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன். இதுதான் வந்து என்னோடய பழைய ட்ரைபாட் மவுண்ட். ஆல்சோ புது ட்ரைபாட் வாங்கினீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி மவுண்ட் தான் கொடுப்பாங்க. இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஃபோனை வந்து போட்டதுக்கப்புறமே ரொம்ப பிடிச்ச அமுக்கிற மாதிரி இருக்கும். சில ஃபீலிங் வந்து எப்படின்னா, அந்த ஃபீலிங் எப்படி இருக்குன்னா, ஃபோன் வந்து உடையிற ஃபீலிங் கூட எனக்கு இருக்கும். அதனால் வந்து நான் இந்த டைப் ஹோல்டர்ஸ் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ அதுக்காக நான் வேறு ஒரு ஹோல்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், பட் அது இன்னொன்று தேவைப்பட்டுருச்சு, அதனால் வாங்கியிருக்கேன். ஸோ அதை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ அதில் தான் இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் கூட ஒரு இதில் சொல்லியிருந்தீங்க தெரியுமா, அதே தான் அந்த ஸ்லோவிக் அப்படிங்கிற அவங்க இதிலேருந்து வாங்கியிருக்கோம். ஆக்சுவலி பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ட்ரைபாடு மவுண்ட்டும், அதாவது மொபைல் ஹோல்டரும், அந்த ஒரு வாரண்டி கார்டு, 6 மந்த்துக்கான வாரண்டி கார்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வாரண்டி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபீட்பேக் சொல்லுங்கன்னு சொல்லி அந்த பேப்பரில் கொடுத்துருக்காங்க. மித்தபடி பாக்ஸில் வர ஒன்றுமே இல்லை, பார்த்துக்கோங்க. மேட் இன் இண்டியான்னு போட்டிருக்காங்க. பட் இதோட எம்ஆர்பி வந்து 799. நான் வாங்கினது வந்து ரொம்பவே கம்மி தான், அது எவ்வளோன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டாக வந்து இந்த ட்ரைபாட் மவுண்ட் நான் வாங்கியிருந்தேன். அப்போ அதோட ரேட் என்ன இருந்துச்சு அப்படின்னா, 600 ரூபீஸ் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அப்போ தான் புதுசாக இந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டிங் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது வந்து இப்போ ஒரு 3-4 மாதம் ஆச்சு. ஸோ ரேட் கம்மியாகிடுச்சு. இந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நீங்கள் அட்ஜஸ்ட், அதாவது இங்கே நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, இந்த ஹோல் செட்டப்புமே வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு இதை நீங்கள் அன்லூஸ் பண்ணிங்க அப்படின்னா, இந்த இதை நீங்கள் திருப்பிக்கலாம். மேக்ஸிமம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோன்ஸுமே சப்போர்ட் ஆகும். ஈவன் 7-inch ஃபோன் கூட சப்போர்ட் ஆகும். சரி, ஓகே, இப்போ இதோட ஃபைனல் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நான் வாங்கும்போது இதோட ப்ரைஸ் வந்து 600 ரூபீஸ் இருந்துச்சு. பட் இப்போ இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா, 269 ரூபீஸ் இருந்துச்சு. நான் அந்த இங்கே போடுறேன், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மவுண்ட் யூஸ் பண்ணுறது பிடிக்குமா, இல்லை நான் இதுக்கு முன்னாடி ஒரு மவுண்ட் காமிச்சிருந்தேன் அந்த மவுண்ட் யூஸ் பண்ணுறது பிடிக்குமாங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ நான் எதுக்கு மேக் பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மவுண்ட் கம்மியான ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் உருவாக்குனேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு பர்பஸ் இருக்குது ப்ரோ, அந்த குச்சியை கொடுங்க. அதான் நம்மளோட கோப்ரோவோட ஹேண்டில். தேங்க்யூ. இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் ட்ரைபாட்லேருந்து அடிக்கடி இந்த மவுண்ட்டை நான் கலட்டுறதுனால, அதாவது எனக்கு ஒரு அன்ஈஸியாக ஃபீல் ஆச்சு. ஸோ வந்து இந்த மவுண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தேன். இதை வந்து நான் இந்த ஹேண்டிலோட ஃபிக்ஸ் பண்ணி அந்த கோலை வீடியோ ஷூட் பண்ணிட்டே போயிடுறேன். நீங்கள் சொல்கிறது வந்து எப்படின்னா, இதுலேருந்து கலட்டி கலட்டி மாட்டுறதுக்கு நம்ம இது இதில் ஒன்று அதை ஒன்று மாட்டி வச்சு. அதே மாதிரி உங்கள் ஃபோனை கொஞ்சம் கொடுங்க, மாட்டி பார்த்துருவோம். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை மாட்டிடலாம். இன்னொன்று சொல்லணும், இந்த ஹேண்டிலை பற்றி தனியான ஒரு ரிவ்யூ நான் கண்டிப்பாக போடுறேன். பிகாஸ் நான் யூஸ் பண்ணி பார்த்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. ஹேண்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த ஹேண்டில் கூட நீங்கள் இது கொடுங்க. பார்த்தீங்கன்னா இதை டைப் பண்ணிடலாம். உங்கள் ஃபோனை கொடுங்க. ஃபைனலாக வந்து இப்படி தான் இதில் மவுண்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா யூஸ் பண்ணி லாக் எடுக்கணும் அப்படின்னா எப்படியாச்சும் லாக் எடுத்துப்பேன். இன்கேஸ் நான் ரியர் அப்படின்னா இப்படியே பிடிச்சி போயிட்டே இருப்பேன். இது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஒரு ஹோல்டர் இருக்கும். இது வந்து இன்னொரு ப்ராடக்ட்டு, இதுக்கு நான் ரிவ்யூ நான் தனியாக போடுறேன். அதாவது இதை யூஸ் பண்ணும்போது என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, நீங்கள் உங்களோட ஆக்ஷன் கேமரோட பேர் பண்ணும்போது என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் அண்டு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணுவீங்கிறத கண்டிப்பாக போடுறேன். இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி மவுண்ட் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா, இல்லாட்டி இந்த பழைய மவுண்ட்டே ப்ரிஃபர் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். தென் சைனிங் ஆஃப் பாலசரவணன். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர்ஸில் தான் எனக்கு அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இதோட நான் வீடியோ முடிச்சுருக்கேன். பை பை, சி யூ.